எட்டாவது விடயமாக கணவன் மீண்டும் உடலுறவு கொள்வதற்கு நாடினான். ஒருமுறை உடலுறவு கொண்டு விட்டு இரண்டாம் முறையும் உடலுறவு கொள்வதற்கு நாடினான். அந்த நேரத்தில் அவன் உது செய்து கொள்ள வேண்டும், செய்தால் அவன் இருவருக்கும் அவனுக்கு மிக உற்சாகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். முஸ்லிம் அபுதாப் போன்ற கிரந்தங்களிலே நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் இவ்வாறு அமைந்திருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அத்தா அஹதுக்கும் அஹ்லஹு சும்மா அராதா யஊத ஃபலிய தவல்லா பைனஹுமா வுதுஅன் ஃபைன்னஹு அன்ஷத்து லில் ஆவுதி. உங்களில் ஒருவன் தனது மனைவி இடத்திலே உடலுறவு கொண்டு மீண்டும் ஒருமுறை உடலுறவு கொள்ள நாடினால் அவன் அந்த இரு உடலுறவுகளுக்கு மத்தியிலே ஒரு முறை உதவி செய்து கொள்ளட்டும். அந்த உடலுறவு மீண்டும் உடலுறவு கொள்வதற்கு உற்சாகமாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த இரண்டு உடலுறவுகளுக்கு இடையிலே உதவி செய்து கொள்ளலாம், குளித்துக் கொள்வது மிக சிறப்பானது என்ற கருத்தையும் எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அபூதாவுத் நசாயி போன்ற கிரந்தங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அன்னஹு தாஃபராத யௌமின் அலா நிஸாயிஹி யக்தஸிலு இந்தஹு இந்த ஹாதிஹி வ இந்த ஹாதிஹி கால் அபு ராவில் ஹதீஸ் யா ரசூலல்லாஹ் அலா தஜ்அலுஹு குஸ்லன் வாஹிதன் கால் ஹாதா அஸ்கா வாத்தியம் வாதஹர். நபி அவர்கள் ஒரு நாள் இரவு தனது அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த மனைவிமார்களிடத்திலே ஒரு முறை சுத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் இரவு ஒவ்வொரு பெண்மணி இடத்திலும் உடலுறவு கொண்டார்கள். எனவேதான் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ராஃபி அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவை அனைத்தையும் அந்த அனைத்து உடலுறவுகளுக்கு மத்தியில் உள்ள மத்தியில் ஒரு குளிப்பாக ஆக்கக்கூடாதா, ஒரு முறை குளித்தால் போதாதா என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அந்த உடலுறவுகளுக்கு இடையிலும் குளித்துக் கொள்வது மிகவும் பரிசுத்தமானது, மனமானது, சுத்தமானது என்று சொன்னார்கள். எனவே புது செய்து கொள்ள முடியும் பல முறை உடலுறவு கொள்வதாக இருந்தால், இல்லை என்று சொன்னால் அந்த அவைகளுக்கு மத்தியில் குளித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய முழுக்கு நிறைவேறுவதாக இருந்தால் அவன் குளிப்பது கட்டாயம். அந்த குளிப்பை நாங்கள் இங்கு சொல்லவில்லை. பல உடலுறவுகளுக்கு மத்தியில் புது செய்து கொள்ள வேண்டும் அல்லது குளித்துக் கொள்வதைத்தான் இங்கு சொல்கிறோம். ஒரு மனிதன் உடலுறவு கொண்டதன் பிற்பாடு அவன் குர்ஆன் ஓதுவதாக இருந்தால், தொழுவதாக இருந்தால், மற்ற வேலைகள் செய்வதாக இருந்தால், உதவி செய்தால் போதாது, அவன் குளித்துக் கொள்ள வேண்டும்.